அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 9/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி வரை. இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியாலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம். உங்களது அணுகுமுறையிலும் திட்டங்களிலும் பொறுமை மிகவும் அவசியம். இறை வழிபாட்டின் மூலமாக மன அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையுடன் இருந்து உங்களது துணையின் அன்பை பெறுங்கள். இன்று உணர்ச்சிவசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படலாம். தியானம் மூலமாக ஆறுதல் பெறலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. கண்டிப்பாக இன்று நல்லதே நடக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பணியாற்ற வேண்டும். இதன் மூலமாக தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளில் உங்களது துணையை சமாளிக்க கடினமாக உணர்வீர்கள். கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழல் சாதகமானதாக இருக்கும். இன்று கடின உழைப்பிற்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நல்ல பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படலாம். சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் பராமரிப்பீர்கள். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களது செயல்திறனில் வெற்றி பெறுவீர்கள். பதவி உயர்விற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று உங்களது திறமைக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் உறுதியான மனநிலை காணப்படுகிறது. இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நல்ல பலன் காண நம்பிக்கையுடன் இருப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை நீங்கள் கடினமாக உழைத்த போதிலும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அந்த உணர்வை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது. பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் பாதிப்பிற்கு உள்ளாகலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது. நற்பலன்களுக்கான இன்று தாமதம் ஏற்படலாம். அதிகம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் பதட்டம் காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது சிறப்பு. அவற்றை இழக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை வரவும் செலவும் சரியானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. சிறு சிறு வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாகவும் உங்களது வளர்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டக்கூடிய வகையில் எந்த ஒரு பணியையும் சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நாளாக அமைகிறது. வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய் உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுமை தேவைப்படுகிறது. நல்ல வாய்ப்புகளில் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் இருவரும் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். வெற்றி காண்பதற்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பதட்டப்படாமல் செயல்களை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பானது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் தேவையற்ற குழப்பம் சூழ்நிலை காணப்படலாம். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. செலவுகள் அதிகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பற்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் துடிப்பான செயல்பாடு காணப்படும். உங்களது திறமையின் மூலமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உறவை அனுபவிப்பீர்கள். இருவருக்குமிடையே உறவில் நல்ல பிணைப்பு காணப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படலாம். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இதனால் ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களை அமையப் போகிறது. இன்று நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மட்டும் சிறப்பானது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நல்ல பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெற்றவருடைய சொற்பேச்சு கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திடமான ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.